அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி நாகா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முல்லாவின் கதைகள் முல்லாவின் கதைகளில் நாற்பத்தி மூன்றாவது கதையை நாம் பார்க்க போகிறோம் கதையின் பெயர் எதிர்கால வாழ்க்கை வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாள் முல்லா ஒரு தெரு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தார் ஒரு குடிசை வாசலை அவர் கடந்து சென்ற சமயம் குடிசைக்குள் ஏதோ சத்தம் கேட்கிறது உடனே முல்லா அந்த குடிசைக்குள்ள போறாரு உள்ளே ஒரு ஏழை விதவி பெண் வசித்து வந்தாள் துணிகளை தைத்துக் கொடுத்து அவள் கஷ்ட ஜீவனம் நடத்திக்கிட்டு இருந்தாள் அவளுக்கு பத்து வயதில் ஒரு மகன் இருந்தான் அந்த குடும்பத்தைப் பற்றி முல்லாவுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் மீது அவருக்கு அனுதாபமும் இருந்தது வீட்டுக்குள் தாயும் மகனும் ஏதோ சச்சரவில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க உடனே முல்லா இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்குறாரு முல்லா அவர்களே இவனை பாருங்கள் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான் அறிவுரை கூறி பார்த்தேன் அடித்து மிரட்டியும் பார்த்தேன் ஒன்றுக்கு மசிய மாற்றான் அப்படின்னு தாய் வேதனையோட சொல்றாங்க அதற்கு முல்லா குழந்தாய் நீ பள்ளிக்கூடம் போக வேண்டியது அவசியம் இல்லையா அது உன் எதிர்காலத்துக்கு நல்லதில்லையா அப்படின்னு முல்லா சிறுவனுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருந்தார் பையன் கேட்பதாகவே இல்லை நான் பள்ளிக்கூடம் போக இல்லை அப்படின்னு அடம்பிடிக்கிறான் முல்லா சுற்றுமுற்றும் பார்த்தார் தைப்பதற்காக அந்த பையனின் தாய் வைத்திருந்த விலை உயர்ந்த துணி ஒன்று அவர் கண்களில் பட்டது அதை எடுத்து முல்லா துண்டு துண்டாக கிழித்து போட்டுவிட்டார் அதை கண்டதும் தாயும் மகனும் அதிர்ச்சியும் திகப்பும் அடையிறாங்க அம்மா முல்லா விலையுருந்த துணியை கிழித்து பாழாக்கி விட்டாரு அப்படின்னு திகப்போட பையன் கேட்கணாம் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று உன் எதிர்கால வாழ்க்கையையே பாழாக்கி கொள்கிறாயே அதை விட இந்த விலையூர்ந்த துணி பாழானது பெரிய விஷயமா அப்படின்னு முல்லா கேட்குறாரு இந்த சொற்கள் அவன் மனதில் பெரிய மாறுதலை உண்டாக்கிற்று உடனே புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அவன் பள்ளிக்கு புறப்பட்டு விட்டான் அவன் சென்ற பிறகு முல்லா தாம் கிழித்த துணியின் மதிப்புக்கேற்ற விலையை கொடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு நன்றி